செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கொளத்தூரில் பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்தனர். கொளத்தூரில் உள்ள அருள்மிகு அமிதாம்பிகை உடனுறை சோமநாத சுவாமி திருக்கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா நலசங்கம் இணைந்து வரும் கல்வியாண்டில் மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதேபோல் சென்னை பல்லாவரத்தில் உலக அமைதி வேண்டி ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலம் சென்றனர். ஜமீன் பல்லாவரம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் ஆண் பக்தர்கள் அலகு குத்தியும் பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் உலக அமைதி வேண்டி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். திருச்செந்தூரில் நடைபெறும் மாசி திருவிழாவிற்காக கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து காவடிகள் பவனி நடைபெற்றது. புஷ்ப காவடி, வேல் காவடி, பறக்கும் காவடி என பலவிதமான காவடிகள் எடுத்தது பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஓடும் ரயிலின் முன் பாய்ந்து காதலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. பொன்னேரியில் வசிக்கும் மாணவன் பார்த்திபனும் அத்திப்பட்டில் வசிக்கும் மாணவி ரோஹிணியும் அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஒரே வகுப்பில் படித்து வந்தனர். இதனிடையே இவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாகவும் அதனை பெற்றோர்கள் கண்டித்து வந்ததாகவும் தெரிகிறது. இதனால் மடமுடைந்த காதலர்கள் அருகில் உள்ள ரயில்வே பாலத்தில் வந்து கொண்டிருந்த ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். இந்த சம்பவத்தில் ரோஹிணி உடல் சிதறி பலியானார். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பார்த்திபனுக்கு சென்னை அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தால் மாணவர்களின் பெற்றோர்கள் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளனர். மக்களுக்கு ஒரு திட்டம் பிடிக்கவில்லை என்றால் எதிர்ப்பு குரல் கொடுக்கலாம், சாலை மறியல் செய்யலாம், பேரணி நடத்தலாம், அல்லது கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யலாம். ஆனால் ஒரு திட்டம் கண்டிப்பாக நிறைவேற வேண்டுமென்றால் என்ன செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு சிவசேனா ஒரு உதாரணத்தை கூறியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு உதயகுமார் தலைமையிலான எதிர்ப்பாளர்கள் இதுவரை எல்லா வகையிலும் எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள். கடைசியில் மாநாடும் நடத்தியுள்ளனர். இதனால் கோபமடைந்துள்ள திருப்பூர் சிவசேனா கட்சியினர் அணுமின் நிலைய எதிர்ப்பாளர்கள் அழிந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு புதிய யுக்தி ஒன்றை கையாண்டுள்ளனர். பொதுவாக மாசாணியம்மன் கோவில் அம்மன் தலையில் மிளகாய் அரைத்து பூசினால் நமக்கு வேண்டாதவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பது மக்களின் நம்பிக்கை. அதே எண்ணத்தில் சிவசேனா கட்சியினர் மாசாணியம்மன் தலையில் மிளகாய் அரைத்து பூசிவிட முடிவு செய்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். தமிழகத்தில் நிலவி வரும் மின் தட்டுப்பாடு நீங்கிட, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனே இயக்கிட, கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி வரும் தீய சக்திகளை வேரோடு வேரடி மண்ணாக அழித்திட, ஸ்ரீ கொங்கு நாட்டின் காவல் தெய்வம் ஸ்ரீ அருள்மிகு மாசாணியம்மன் ஆலயம் நோக்கி பேரணியாக சென்று அங்கு அணுமின் நிலையத்துக்கு எதிரானவர்கள் வேரடி மண்ணோடு நாசமாய் போக வேண்டி மிளகாய் அரைத்து வேண்டும். திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகே பழைய இரும்பு சாமான் கடை தீப்பிடித்ததில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்துள்ளது. திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள MGM நகரில் பழைய இரும்பு சாமான் வாங்கும் கடை உள்ளது. இங்கு வாங்கப்படும் பொருட்கள் அருகில் உள்ள மூங்கில் ஓலை குடிசையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அந்த மூங்கில் குடிசை திடீரென தீப்பற்றி எரிந்தது. பொதுமக்களின் தகவலை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இத்தீ விபத்தினால் அங்கு வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. திருநெல்வேலி அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாயினர், பலர் காயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் இளத்தூர் அருகே உள்ள ஷியநல்லூரைச் சேர்ந்தவர்கள் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வாடகை காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இவர்களது கார் தென்காசி அடுத்த ஆலங்குளம் அருகே வந்தபோது லாரி மீது பயங்கரமாக மோதியது. இதில் காரில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதேபோல் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே லாரி மீது டெம்போ வேன் மோதிய கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். காரைக்குடியில் அகல ரயில் பாதை பணிகள் துவக்கப்படாததை கண்டித்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரைக்குடியிலிருந்து திருவாரூர் வரை தற்போதுள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்படும் என்று தென்னக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் பல வருடங்களாகியும் இதற்கான பணிகள் துவங்கவில்லை. இதனை கண்டித்தும் அகல ரயில் பாதை அமைக்க வலியுறுத்தி SDPI கட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் திருவாரூரில் ரயில் மறியல் செய்ய முற்பட்டனர். அப்போது தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை.
பிரபல அமெரிக்க பாப் இசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இறந்துவிட்டாலும் அவரது தாக்கம் இன்னும் உலகெங்கும் உள்ளது. இதோ பாருங்கள், ஒரு சின்னஞ்சிறு குழந்தை மைக்கேல் ஜாக்சனை காப்பி எடுத்து அவரை போல் கைகளை வைத்துக் கொண்டு நடனமாடும் காட்சி ஆச்சரியப்பட வைக்கிறது. முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவிடம் சரணடைந்த இந்திய அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.